on GTBC.fm. வணக்கம். ஜிடிஎன் செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் குமுதினி ஜெயமோகன். தாயக செய்திகள். நாடாளுமன்றத்துக்கு அருகிலுள்ள ஜப்பான் நட்புறவு பாலத்துக்கு அண்மையில் அமைந்துள்ள காட்டு பகுதியில் இருந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தும் MP8 ரக கைக்குண்டு ஒன்று நுகேகுட காவல்துறையினரால் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளது. கைக்குண்டு மீட்கப்பட்ட இடத்தில் ஆயுத கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுவதாக நுகேகுட காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டது. எனினும் அந்த பிரதேசத்திலிருந்து எவரும் கைது செய்யப்படவில்லை. ஆயுத கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து தப்பிச் செல்லும் போது இந்த கைக்குண்டை காட்டில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராணுவத்தை சேர்ந்த குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் அழைக்கப்பட்டு அந்த குண்டை செயலிழக்க செய்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுகள் முறிவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்த முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கப்பட உள்ளன. கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் கூடி ஆராய்ந்து அடுத்த அரசியல் நகர்வு குறித்து முடிவு செய்வர் என கூட்டமைப்பின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் கூட்டமைப்பும் கடந்த 7 மாதங்களாக 10 தடவைகளுக்கு மேல் சந்தித்து இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து பேச்சு நடத்திய போதும் ஆக்கப்பூர்வமான எந்த முடிவும் எட்டப்படவில்லை. நடைபெற்ற பேச்சுகளில் அரசு தரப்பு உறுதியளித்தபடி எந்த விடயங்களும் நடைபெறவில்லை என கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகிறது. 30 வருட பிரச்சினைக்கு 1 சில மாதங்களில் தீர்வு கண்டுவிட முடியாது என அரசாங்கம் கூறுகிறது. இதையடுத்து தீர்வு குறித்த 3 முக்கிய கூறுகளை தெளிவுபடுத்தும்படி அரசுக்கு 2 வார காலக்கெடுவை இந்த மாத ஆரம்பத்தில் கூட்டமைப்பு வழங்கியிருந்தது. அரசின் கட்டமைப்பு, மத்திய மற்றும் மாகாண அலகுகளுக்கிடையிலான பகிர்வுகள், பங்கீடுகள், நிதி மற்றும் வரி அறவீடுகள் ஆகிய 3 விடயங்களையும் தெளிவுபடுத்துமாறே கூட்டமைப்பு கேட்டிருந்தது. இந்த 3 விடயங்களையும் தெளிவுபடுத்தினால் அடுத்த கட்ட பேச்சுக்கு நாள் குறிக்கலாம், இல்லையில் அடுத்த கட்டம் பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூட்டமைப்பு தெரிவித்தது. ஆனால் அரசு இதற்கான பதிலை தரவில்லை. இந்த நிலையில் இன்று நடைபெறும் கூட்டமைப்பின் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் அதன் அடுத்த கட்ட நகர்வு குறித்து கலந்துரையாடப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. இறுதிக்கட்ட போர் இடம்பெற்ற புது மாத்தளன் மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களை மீண்டும் அதே இடங்களில் மீள்குடியேற்றுவது அரசின் பொறுப்பாகும் என JVP-யின் பிரசார செயலாளர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அதை அரசு தட்டிக்கழிக்க முடியாது. அந்த பகுதிகளில் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாதுகாப்பை உறுதி செய்து மக்களை மீள்குடியமர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் விஜிதஹேரத் கூறியுள்ளார். புது மாத்தளன் மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களை பாதுகாப்பு குறைவு என்ற காரணத்தால் மீண்டும் அதே பகுதிகளில் மீள்குடியேற்ற முடியாதுள்ளது என அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கெஹலிய ராம்புக்வெல நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த விஜிதஹேரத், விரும்பிய இடங்களில் எவரும் குடியேறலாம், வாழலாம் என இலங்கை அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அந்த பகுதி அந்த மக்களின் பூர்வீக பூமி. அவர்களின் விவசாய நிலங்களும் வாழ்வாதார செயற்பாட்டுக்கு தேவையான காணிகளும் போரினால் கைவிடப்பட்டுள்ளன. அவற்றை மீண்டும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்தார். இந்த பொறுப்பிலிருந்து நழுவுவதற்கு அரசு முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் புதுமாத்தளன் மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதி மக்களை அதே இடங்களில் பாதுகாப்பு குறைவு காரணமாக மீள்குடியேற்ற முடியாது என்ற அமைச்சர் கெஹலியாவின் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று கண்டித்தார். அந்த பகுதிகளில் கண்ணிவடிகள் காணப்பட்டால் அவற்றை துரிதகதியில் அகற்றி மக்களை மீள்குடியமர்த்த வேண்டும். அந்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசே மேற்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பாதுகாப்பு அமைச்சர் என்ற ஒன்றும் பாதுகாப்பு பிரிவினரும் உள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து யுத்த விமானங்களை கொள்வனவு செய்வது குறித்து இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என விமானப்படையினர் அறிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து 14 MI-171 ரக ஹெலிகாப்டர்களை அரசாங்கம் கொள்வனவு செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின.
எனினும் குறித்த ஹெலிகாப்டர் கொள்வனவு தொடர்பில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் விமானப்படை தளபதி ஹர்ஷ அபயவிக்ரம தெரிவித்தார். உள்நாட்டு விமான போக்குவரத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் விமானங்கள் கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டார். எத்தனை விமானங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூர் விமான போக்குவரத்து சேவையின் மூலம் அதிகளவு வருமானம் ஈட்டப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளார். நாடு முழுவதிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கிரீஸ் பேய் பற்றிய மர்மத்தை காவல்துறையினர் இன்னமும் அம்பலப்படுத்தவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. கிரீஸ் பேய் அச்சம் தொடர்ந்தும் நாட்டு மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கிரீஸ் பேய் மர்மம் காரணமாக கிராம மக்கள் தங்களுக்கு இடையேயும் காவல்துறையினரிடமும் மோதிக்கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கஃபீர் காசிம் தெரிவித்தார். குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் இந்த பிரச்சினை நகைச்சுவையாக காணப்பட்ட போதிலும் தற்போது ஆபத்தான நிலைமையை எட்டியிருப்பதாக தெரிவித்தார். இந்த பிரச்சினை நாடு முழுவதிலும் பரவுவதை தடுப்பதற்கு காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியிருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவ மாணவியரும் புனித ரமலான் நோன்பை அனுஷ்டிக்கும் இஸ்லாமியர்களும் கிரீஸ் பேய் பீதியினால் இடர்களை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க விமானப்படையினருடன் இணைந்து கூட்டி பயிற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானங்கள் இலங்கை வான்பரப்பில் அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக சர்ச்சை ஏற்பட்டு 2 வாரங்களின் பின்னர் இலங்கை கடற்படையினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர். பிராந்திய விமானப்படையினருக்கு சர்வதேச ரீதியான அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இவ்வாறான கூட்டு பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமானப்படை தளபதி ஹர்ஷ அபயவிக்ரம தெரிவித்தார். ரத்மலான விமானப்படை தளம் மற்றும் அம்பாறை விமானப்படை தளம் ஆகியவற்றில் இந்த கூட்டு பயிற்சி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆஸ்திரேலியா, மலேசியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளின் விமானப்படையினரும் இந்த கூட்டு பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். அவசர நிலைமைகளின் போது எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் மற்றும் சரக்குகளை பாதுகாப்பாக தரையிறக்குதல் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ராணுவ முகாம்களை அமைத்து ராணுவ ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கும் அரசு கிரீஸ் பூத நாடகத்தை நடத்தி வருவதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கில் மாத்திரமன்று இப்போது தெற்கு மற்றும் கொழும்பிலும் கிரீஸ் பூதங்களை கைது செய்து மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் இந்த புனித ரமலான் மாதத்தில் இரவு நேரங்களில் பள்ளிவாசல்களுக்கு சென்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவர். ஆனால் இந்த பிரச்சனையால் பெண்களை வீடுகளில் தனியே விட்டுவிட்டு ஆண்களால் பள்ளிவாசல்களுக்கு செல்ல முடியாதுள்ளது. இதனால் ரமலான் மாதத்தின் சிறப்பு மழுங்கடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கிலிருந்து கிரீஸ் பூத அட்டகாசம் தெற்கு மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் விரிவடைந்துள்ளது. இதை கட்டுப்படுத்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க தவறுவதால் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கின்றனர். கிண்ணியாவில் மக்களை மிரட்டுவதற்காக ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு டேங்கிகள் நிறுத்தப்பட்டன. கிரீஸ் பூதங்களிடமிருந்து மக்களை பாதுகாக்காது மக்களிடமிருந்து கிரீஸ் மனிதர்களை பாதுகாக்கும் வேலையை தான் அரசு செய்கிறது. இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியாத அரசால் எப்படி முழு நாட்டுக்கும் பாதுகாப்பை வழங்க முடியும்? நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ராணுவ முகாம்களை அமைத்து ராணுவ ஆட்சியை நிறுவுவதற்கும் அவசரகால சட்டத்தை மேலும் நீடித்துக் கொண்டு போவதற்காகவுமே இந்த கிரீஸ் பூத நாடகத்தை அரசு நாடெங்கிலும் அரங்கேற்றி வருகிறது என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால், புதுமாத்தளன் ஆகிய பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களை அவர்களது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்தாதது ஜனநாயக பண்புகளையும் மனித உரிமைகளையும் மீறும் செயலாகும் எனவும் பரம்பரை பரம்பரையாக அந்த பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களை அந்த பிரதேசங்களிலேயே குடியமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ மடைக்கலநாதன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். புதுமாத்தளன், முள்ளிவாய்க்கால் ஆகிய பிரதேசங்களில் இறுதிப்போரில் தடயங்களை அழிக்க அரசு முயற்சிக்கிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. இந்த பகுதிகளில் உள்ள கனிய வளங்கள், தாது பொருட்கள் ஆகியவற்றை சீனா போன்ற நாடுகளுக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கையாகவும் இது இருக்கலாம். மேலும் இந்த பகுதிகளில் சிங்கள குடியேற்றத்தை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்ற சந்தேகமும் ஏற்படுத்தப்படுகிறது எனவும் செல்வ மடைக்கலநாதன் தெரிவித்தார். முன்னதாக இறுதிப்போர் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மற்றும் புதுமாத்தளன் பகுதிகளில் தேசிய பாதுகாப்பு கருதி மக்கள் மீள்குடியமர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளரான கெஹலிய கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தார்.
இந்த பகுதிகளிலேயே இலங்கை படையினரால் பெருமளவு மனித உரிமை மீறல்களும் போர்க்குற்றங்களும் இடம்பெற்றன என்று அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் இரண்டாம் கட்ட ஊதிய அதிகரிப்பு தொடர்பான யோசனையை உயர்கல்வி அமைச்சு இந்த மாதம் 30 திகதிக்குள் திரைசேரிக்கு அனுப்பவில்லை என்றால் தாம் இடைநிறுத்தியுள்ள பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் மீண்டும் ஆராய வேண்டிய நிலைமை ஏற்படும் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் நிறைவேற்று சபை தெரிவித்துள்ளது. இரண்டாம் கட்ட ஊதிய அதிகரிப்பு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்படும் என நிதியமைச்சின் செயலாளர் PB ஜயசுந்தர எழுத்து மூலம் உறுதி வழங்கியுள்ளதாகவும் இதற்கான யோசனையை உயர்கல்வி அமைச்சு எதிர்வரும் 30 திகதிக்கு முன்னர் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சங்க சம்மேளனத்தின் தலைவர் கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். எனினும் உயர்கல்வி அமைச்சு இந்த யோசனையை திரைசேரிக்கு அனுப்பி வைப்பது குறித்து அக்கறையின்றி இருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வழக்கொன்றில் சாட்சியம் அளிக்குமாறு அறிவிப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கில் ஆஜராகி சாட்சியம் அளிக்காத குற்றத்திற்காக கொழும்பு காணிப்பதிவாளர் நாயகம் மற்றும் உதவி காணிப்பதிவாளர் நாயகம் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ஷ காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். மத்தும பண்டார கீத்ஸ்ரீ மற்றும் ராக்ஸ் ஹிலரி ஜோசப் ஆகிய அதிகாரிகளுக்கு எதிராகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காணி உறுதியின் பிரதி ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் போது 17,079 ரூபாய் முத்திரை பயன்படுத்தி மோசடி செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கருணாரட்ன என்பவர் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்குமாறு இந்த அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய செய்திகள். டில்லி ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரத போராட்டத்தை வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தார். டன்லோபா மசோதா நிறைவேறும் வரையில் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மாட்டேன், இந்த இடத்தை விட்டும் நகர மாட்டேன் என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் 3 திகார் சிறையில் இருந்த ஹசாரே வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12 மணியளவில் திகார் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக 300 போலீசார் குவிக்கப்பட்டனர். அவர்கள் ஹசாரே புறப்பட்டுச் செல்ல உதவினர். சிறை வாசலில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களும் கூடினர். சிறையிலிருந்து வெளியே வந்த ஹசாரேவை உற்சாக குரல் கொடுத்து வரவேற்றனர். அவர்கள் மத்தியில் சிறிது நேரம் ஹசாரே பேசினார். அப்போது இந்தியாவை ஊழல்வாதிகளின் பிடியிலிருந்து மீட்கும் வரை நாம் அயராமல் பாடுபடுவோம் போராடுவோம் என தெரிவித்தார். பின்னர் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ திகார் சிறைவாசலிலிருந்து மாயாபுரி வரை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஊர்வலமாக சென்றார். மாயாபுரியிலிருந்து ட்ரக் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். ட்ரக் மீது தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தபடி காணப்பட்ட அண்ணா ஹசாரேக்கு வழி முழுவதும் பொதுமக்களும் ஆதரவாளர்களும் உணர்ச்சி பொங்க கோஷமிட்டபடி எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர். பலத்த மழை பெய்து வந்த போதிலும் மக்கள் அதை பொருட்படுத்தாமல் அண்ணாவுடன் ஊர்வலமாக சென்றனர். அண்ணாவின் ட்ரக்கை சுற்றிலும் மக்கள் அலையென திரண்டு சென்றனர். இந்திய செய்திகள் கேட்டீர்கள். உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் பள்ளிவாசல் ஒன்றில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது நிகழ்ந்த பயங்கர குண்டுவெடிப்பில் குறைந்தது 48 பேர் உடல் சிதறி பலியானதுடன் 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாகிஸ்தானின் வடமேற்கு நகரான பெஷாவரில் இருந்து 25 தொலைவில் உள்ள ஜாம்ரூட் நகரில் நேற்று இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அடிக்கடி வன்முறை நடக்கும் பாகிஸ்தானில் கடந்த 2 நடைபெற்ற மிக மோசமான இரத்த களரியாக இது விளங்குகிறது. வெள்ளிக்கிழமை தொழுகையை முன்னிட்டு 100 மக்கள் அந்த பள்ளிவாசலுக்குள் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது என்று ஜாம்ரூட் நகரின் நகராட்சி மன்ற அதிகாரியான முத்தாகர் ஜெஃப் தெரிவித்தார். பள்ளிவாசல் எங்கிலும் உடற்பாகங்கள் சிதறி கிடந்தன. ஏற்கனவே அது அங்கு வைக்கப்பட்டிருந்ததா அல்லது தற்கொலை போராளிகளால் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலா என்பது குறித்து இதுவரை தெரிய வரவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் உத்தியோகபூர்வமாக பொறுப்பு கூறவில்லை. உலகச் செய்திகள். இத்துடன் GTN செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.